Hi friends, welcome back to my channel Short and Sweet Cooking. In the video, we will talk about a recipe, romba special recipe. Restaurant style Hyderabadi chicken dum biryani. Eppadi seiyradhunu dhaan paakaporom. Idha seiyradhu romba easy. Adhe samayam romba tasty ah irukum. Veetla kandippa oru thadava try panni paarenga. Try panni paathittu eppadi irukkunu sollunga. Video kulla porathukku munadi namba channel subscribe pannikonga. Kodave irukkira bell icon click pannikonga. Vaanga eppadi seiyradhunu paakalam. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நான் 1/2 kg சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்த பிறகு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் பாதியாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு 1/2 hour அப்படியே நான் இதை வந்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு முந்திரியும் திராட்சையும் கொஞ்சமாக சேர்த்து கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பொன்னிறமாக மாறின பிறகு நான் வேற ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ அதே எண்ணெயிலேயே 4 மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் பொடிசா நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வெங்காயத்தை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். பொரித்த வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயம் எடுத்துட்டு மீதி வெங்காயம் நான் இதிலையே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதிலேயே எண்ணெய் இருக்கிறதுனால நான் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்க்காமல் எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பிரிஞ்சு வரும். ஸோ அதே தண்ணியிலேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேறு எந்த தண்ணியும் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு சேர்க்க வேண்டாம். ஸோ சிக்கன் ஓரளவுக்கு வெந்த பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா ஓரளவுக்கு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்திலையும் 2 சேர்த்துக்கிறேன். 1 ஸ்டார் பூ, 1 பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதுமே அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இங்கே 2.5 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் இங்கே 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி க்ளீன் பண்ணி ஊற வச்சுருந்த தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கரெக்டான அளவு தண்ணி சேர்த்ததுனால தண்ணி எல்லாமே குறைஞ்சி சாதம் நல்லா வெந்து உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து வேறு ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் கிரேவியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நான் நல்லா பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சின்ன பாத்திரத்தில் வந்து சிக்கனை வேக வச்சதுனால நான் இங்கே பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை நல்லா பரப்பின பிறகு நான் வந்து 1 லேயரில் வந்து ஒயிட் ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு லேயர் ஒயிட் ரைஸ் சேர்த்த பிறகு நான் இங்கே எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் 1 லேயர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இன்னொரு லேயர் ஒயிட் ரைஸை நான் வந்து சேர்த்துக்கிறேன். மீதி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி முந்திரி பருப்பையும் திராட்சையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு நான் இங்கே தம்முக்கு போடுற துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்று வெளியில் போகாத அளவுக்கு டைட்டாக வந்து நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மேலே வெயிட் வச்சு 1-20 நிமிஷத்துக்கு நான் வந்து தம்முக்கு விட்டு எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வாசனையே அருமையாக இருக்கு. சாதம் நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளே வந்து நம்ம கிரேவி சேர்த்ததுனால லேயராக எடுக்கும்போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தயார். நல்ல சுவையான, மனமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப சுவையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.